பாரதிய ஜனதா அரசு தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது. இந்திய அரசை வல்லரசாக்க வேண்டும் என்பதை விட இந்திய குழந்தைகளை அறிவியல் பூர்வமாக வளர்க்க வேண்டும் என்பதை விட அவர்கள் விரும்புகிற இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும், அவர்கள் விரும்புகிற ஒற்றை கலாச்சாரத்தை இங்கே நிறுவ வேண்டும், ஆனால் அது பள்ளியிலிருந்து தொடங்க வேண்டும், வகுப்பறையிலிருந்து தொடங்க வேண்டும், பிஞ்சு குழந்தைகளின் வாழ்விலிருந்தே தொடங்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் இந்த கல்வி திட்டத்தை வரையறுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிற நூலாக பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார். தமிழர் வரலாற்றை அழிக்கும் பாஜகவின் கல்வி திட்டம், வரலாற்று ஆசிரியர்கள் மட்டுமின்றி சமூக அக்கறை உள்ள ஜனநாயக பற்றுள்ள ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவு பெற வேண்டும், இத்தகைய போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த புத்தகத்தை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அது இன்றைக்கு திராவிடர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் வெளியிடப்படுகிறது. தமிழக அரசு ஆட்சி பொறுப்பேற்று ஒரு சில மாதங்களே கடந்திருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது மழை வெள்ளம் என்கிற பாதிப்புகளுக்கு மக்கள் உள்ளாகியிருக்கிறார்கள். அவர்களை மீட்கவும் அவர்களுக்கான நிவாரணங்களை செய்யவும் முதல்வர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசு கேந்திரங்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றன. எனவே புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழக அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிய நேரத்தில் சுட்டிக்காட்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தமிழக அரசின் பார்வைக்கு எங்களை போன்றவர்கள் இதை தொடர்ந்து எடுத்துச் செல்வோம், வலியுறுத்துவோம். அவர் இந்திய ஒன்றிய அரசின் நேரடியான பிரதிநிதி, ஆகவே அவர் அத்தகைய பணிகளை மேற்கொள்வது இயல்பான ஒன்றுதான், வழக்கமான ஒன்றுதான். தமிழக அரசு உரிய நேரத்தில் ஆளுநரின் பார்வைக்கு அல்லது இந்திய ஒன்றிய அரசின் பார்வைக்கு தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிய வைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழக அரசின் பார்வைக்கு எங்களால் இயன்ற வகையில் இதை எடுத்துச் செல்வோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.